இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் ஒனில் இருக்க யூனிட் ஒன் மை பாடி லெசன் தான் பார்க்க போகிறோம். மை பாடி, எனது உடல், லெசன்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கற்றல் நோக்கங்கள். ஆஃப்டர் லேர்னிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு நோ த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங். இந்த பாடம் படித்து முடித்ததுக்கப்புறம் மாணவர்கள் என்னென்ன திறன்களை பெறுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, நோ த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங், கை கழுவுதலின் நன்மைகளை அறிதல். கை கழுவுறதுனால என்னென்ன நன்மைகள்னு தெரிஞ்சுக்குவாங்க. செகண்ட் ஒன், அண்டர்ஸ்டாண்ட் செல்ஃப் ஹைஜீன், தன் சுத்தம் பற்றி உணர்ந்து கொள்ளுதல். தேர்ட் ஒன், அக்வயர் த ஹேபிட் ஆஃப் யூசிங் டாய்லெட்ஸ் அண்ட் அவாய்டிங் ஓப்பன் டெஃபெகேஷன், அதாவது கழிவறைகளை பயன்படுத்துதல் மற்றும் திறந்த வெளியில் மலம் கழித்ததை தவிர்க்கும் பழக்கத்தை வளர்த்தல். ஓகேங்களா? நம்ம டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும், திறந்த வெளியில் மலம் கழிக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. நோ த ப்ரிகாஷன்ஸ் டு ப்ரொடெக்ட் த சென்ஸ் ஆர்கன்ஸ், நம்ம புலன் உறுப்புகளை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கைகளை தெரிஞ்சுக்குவாங்க. ரெகக்னைஸ் த டிஃப்ரென்ஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ் இன் பீப்புள்ஸ் அப்பியரன்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ், உடல் மற்றும் புலனுறுப்பு குறைபாடு உடையவர்களுக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்தல். ஓகேங்களா? உடல் உறுப்பு, புலன் உறுப்பு ஏதாவது குறைபாடு இருந்துருந்ததுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மனப்பான்மையை வளர்த்துக்குவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் குட் டச் அண்ட் பேட் டச், நல்ல தொடுதல் மற்றும் தீய தொடுதலை பற்றிய விழிப்புணர்வை பெறுதல். த லாஸ்ட் ஒன், கிராஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுதல். இந்த திறன்கள் எல்லாமே இந்த பாட முடிவில் மாணவர்கள் பெற்றிருப்பாங்க. சரிங்களா, லெசன்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டிக் த ஐட்டம்ஸ் யூஸ்ட் ஃபார் பர்சனல் ஹைஜீன். இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஆக்டிவிட்டி மாதிரி, நம்ம பர்சனல் ஹைஜீனுக்கு, தன் சுத்தத்துக்கு நம்ம எந்தெந்த பொருட்களை பயன்படுத்துவோமோ அந்த பொருட்களுக்கு டிக் போட சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம டீத் வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக ப்ரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இது பர்சனல் ஹைஜீனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். ஸோ நம்ம இந்த இடத்துல டிக் மார்க் போட்டுக்கணும். செகண்ட் ஒன் வந்து ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் வந்து தன் சுத்தத்துக்காக நம்ம பயன்படுத்துறதில்ல. ஸோ இந்த இடத்துல கிராஸ் மார்க் போட்டுக்கலாம். தேர்ட் ஒன் வந்து கிளாத்து. பாருங்கள், பாத்ரூமில் வந்து இந்த ரெண்டு இந்த கிளாத்லாம் வச்சுருப்போம் ஒவ்வொருத்தங்களோட பாத்ரூம்லேயும். ஒன்று வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்பொழுது துடைக்கிறதுக்கான கிளாத்து, இன்னொன்று வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணும்பொழுது துடைக்கிறதுக்கான கிளாத்து. இது வந்து நம்ம பர்சனல் ஹைஜீனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல டிக் மார்க் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேண்டைட் கொடுத்துருக்காங்க. பேண்டைட் வந்துட்டு நம்ம தன் சுத்தத்துக்காக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? மெடிக்கல் ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த இடத்துல கிராஸ் மார்க். அடுத்ததாக பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது பேஸ்ட் வந்து நம்ம சுத்தத்துக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டீத்தை சுத்தப்படுத்துறதுக்காக இருக்கட்டும், இல்லை அது பேஸ்ட்டு மாதிரி தெரியல, ஏதோ க்ரீம் மாதிரி தெரியுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஓகே க்ரீம் வந்து ஃபேஸ்க்கு போடுவாங்க இல்லையா, ஃபேஸ் சுத்தமாக இருக்கிறதுக்காக, அதுக்காக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது பர்சனல் ஹைஜீனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம டிக் மார்க் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சோப் கொடுத்துருக்காங்க. இது வந்து சானிடைசர் மாதிரி, அதாவது ஒரு லிக்விட் ஐட்டம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் இதுவும் பர்சனல் ஹைஜீனுக்காக தான் நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஸோ டிக் மார்க் போடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. கால்குலேட்டர் வந்துட்டு நம்ம பர்சனல் ஹைஜீனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த இடத்துல கிராஸ் மார்க் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த ப்ரெஷ் வந்துட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணும்பொழுது சுத்தமாக வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ பர்சனல் ஹைஜீனுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டிக் மார்க் போட்டுக்கலாம். அடுத்தது பேக் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் பேக் வந்து பர்சனல் ஹைஜீனுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த இடத்துல கிராஸ் மார்க். அடுத்ததாக வந்துட்டு பாருங்கள், ஷவர் கொடுத்துருக்காங்க. வாட்டர் வருது வருது, இது வந்து நம்ம பாத் பண்ணுறதுக்கு, குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ பர்சனல் ஹைஜீன், அதனால் டிக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோம் கொடுத்துருக்காங்க, சீப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம தலை சீவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இதுவும் பர்சனல் ஹைஜீன் தான். ஸோ டிக் மார்க் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிசர் கொடுத்துருக்காங்க. கத்தரிக்கோல், கத்தரிக்கோல் வந்து நம்ம பர்சனல் ஹைஜீனுக்காக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த இடத்துல கிராஸ் மார்க் போட்டுக்கலாம். அடுத்தது டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க. டிஷ்யூ பேப்பர் கண்டிப்பாக நம்ம பர்சனல் ஹைஜீனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டிக் மார்க் போட்டுக்கலாம். அடுத்ததாக நெயில் கட்டர் காட்டியிருக்காங்க. நெயில் கட்டர் வந்து நம்ம நகங்களை எல்லாம் வெட்டி சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல டிக் மார்க் போட்டுக்கலாம். அடுத்ததாக பென்சில் கொடுத்துருக்காங்க. பென்சில் வந்து நம்ம தன் சுத்தத்துக்காக பயன்படுத்த மாட்டோம், எழுதுறதுக்கு தான் பயன்படுத்துவோம். ஸோ இந்த இடத்துல கிராஸ் மார்க் போட்டுக்கலாம்.
லாஸ்ட் ஒன் பெட்டு கொடுத்துருக்காங்க. பெட்டு வந்து நம்ம தூங்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், பர்சனல் ஹைஜீனுக்காக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த இடத்துல கிராஸ் மார்க் போட்டுக்கலாம். ஓகேவா? இதில் பர்சனல் ஹைஜீன் தன் சுத்தத்துக்காக பயன்படுத்துகிற பொருட்களுக்கு மட்டும் நம்ம இப்போது டிக் மார்க் போட்டிருக்கோம். நீங்களும் இந்த ஆக்டிவிட்டியை தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். லெசன்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், கிளீன்லீனஸ். கிளீன்லீனஸ் அப்படின்னா சுத்தம். ஓகேங்களா? மித்ரா இஸ் வாட்சிங் டிவி வித் ஹர் பேரண்ட்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இன் த டிவி ஷோஸ் அ டாய்லெட் வித் ஜெர்ம்ஸ். மித்ரா ஆஸ்க் ஹர் டேட் வாட் தே ஆர். ஹி எக்ஸ்பிளைன்ஸ் டு ஹர் அபவுட் ஜெர்ம்ஸ். மித்ரான்னு ஒரு குட்டி பொண்ணு, உங்களை மாதிரியே மித்ரா வந்து அவங்க அப்பா அம்மாவோட டிவி பார்த்துட்ருக்கா. ஓகேங்களா? அப்போது டிவியில் வந்து ஒரு விளம்பரத்தில் கிருமிகள் நிறைந்த கழிவறை காட்டப்படுகிறது. ஓகேங்களா? ஒரு டாய்லெட்டில் நிறைய ஜெர்ம்ஸ், கிருமிகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு விளம்பரம் வந்து காட்டுறாங்க. கிருமிகள் அப்படின்னா என்னென்னப்பா அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து அவங்களோட அப்பா கிட்டே கேட்குறாங்க. அப்பா வந்து அந்த ஜெர்ம்ஸ் பற்றி, கிருமிகளை பற்றி அவளுக்கு நல்ல விளக்கமாக சொல்கிறாரு. ஓகேங்களா? அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நம்ம பார்க்கலாமா? நீங்களும் கிருமிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களா? வாங்க. டு யூ நோ அபவுட் ஜெர்ம்ஸ்? கிருமிகள் குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஜெர்ம்ஸ் ஆர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தட் அஃபெக்ட்ஸ் அவர் பாடி. தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் தி பிளேசஸ். இஃப் வி டு நாட் மெயின்டைன் கிளீன்லீனஸ் த ஜெர்ம்ஸ் வில் இன்ஃபெக்ட் அஸ் அண்ட் காஸ் மெனி டிசீசஸ் டு அஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிருமிகள் வந்து நம்ம உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய நுண்ணுயிரிகள். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னா நுண்ணுயிரிகள், கண்ணுக்கே தெரியாத குட்டி உயிரிகள் தான் நுண்ணுயிரிகள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன உயிரிகள் தான் இந்த ஜெர்ம்ஸ். இந்த கிருமிகள் வந்து எல்லா இடத்துலையுமே, சுகாதாரம் இல்லாத, சுத்தமாக இல்லாத எல்லா இடத்துலையுமே இருக்கும். நாம் நம்ம உடலை சுத்தமாக வச்சுக்கல அப்படின்னா கிருமிகள் நம்மளை தாக்கி பலவிதமான நோய்களை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பக்கத்தில் என்ன பார்த்தோம்? மித்ரா டிவி பார்த்துட்ருக்கா. டிவியில் வந்து ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்க ஒரு டாய்லெட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக வருது. அதை பற்றி அப்பா கிட்டே கேட்குறா. ஜெர்ம்ஸ்னால் என்னென்னு அப்பா சொல்கிறாரு. ஜெர்ம்ஸுங்கிறது கண்ணுக்கே தெரியாத ஒரு நுண் உயிரி, நம்ம உடலை பாதிக்கக்கூடியது. எந்தெந்த இடத்துல சுத்தம் இல்லாமல் இருக்கோ அங்கே இந்த உயிரிகள் இருக்கும். நம்ம உடலை வந்து சுத்தமாக வச்சுக்கல அப்படின்னா இந்த கிருமிகள் எல்லாம் நம்மளை தாக்கி பலவிதமான நோய்களை உண்டு பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம உடலை சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம உடம்பை எப்படிலாம் சுத்தமாக வச்சுக்கலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹேண்ட் வாஷிங், கை கழுவுதல். டயலாக் பிட்வீன் ஸ்ருதி அண்ட் ஹர் மதர். ஆஃப்டர் பிளேயிங் அவுட் சைட் ஸ்ருதி ரிட்டர்ன்ஸ் ஹோம். இங்கே வந்து ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க, ஒரு டைலாக் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு இடையில நடக்குதுன்னா, ஸ்ருதிங்கிற ஒரு குட்டி பொண்ணுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் இடையில இந்த உரையாடல் நடக்குது. ஆஃப்டர் பிளேயிங் அவுட் சைட் ஸ்ருதி ரிட்டர்ன்ஸ் ஹோம். வெளியே போயிட்டு விளையாடிட்டு ஸ்ருதி வந்து வீட்டுக்கு வரா. ஸ்ருதி சொல்கிறா, மாம் ஐ எம் ஸோ ஹங்க்ரி, கிவ் மீ சம்திங் டு ஈட். அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறா. மதர், ஸ்ருதி கோ அண்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். ஸ்ருதி நீ போயிட்டு உன் கையெல்லாம் கழுவிட்டு வா. ஸ்ருதி சொல்கிறா, நோ மாம் ஐ வாண்ட் டு ஈட் ஃபர்ஸ்ட் தென் ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ். இல்லைம்மா, ஃபஸ்ட்டு நான் வந்து சாப்பிட்ணும், சாப்பிட்டதுக்கப்புறமா நான் கை கழுவிக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறா. மதர், நோ யூ மஸ்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். இல்லை இல்லை, நீ கண்டிப்பாக உன் கையை கழுவிட்டு வரணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஸ்ருதி, மாம் இஸ் இட் நெசசரி டு வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங்? அம்மா, சாப்பிட்றதுக்கு முன்னால் கையை கழுவுறது அவ்வளோ அவசியமா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை கழுவுறது ஓகே, சாப்பிட்றதுக்கு முன்னால் கூட போய் கை கழுவணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா அப்படின்னு ஸ்ருதி அம்மா கிட்ட கேள்வி கேட்குறா. உடனே அம்மா சொல்கிறாங்க, மதர் எஸ் லுக் அட் யுவர் ஹேண்ட்ஸ், இஸ் இட் கிளீன் ஆர் டர்ட்டி? ஆமாம், கை கழுவுணும் தான். அவன் கையை பாரு, உன் கை சுத்தமாக இருக்கா இல்லை அழுக்கா இருக்கா, கிளீனாக இருக்கா இல்லை டர்ட்டியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ருதி, மை ஹேண்ட்ஸ் ஆர் டூ டர்ட்டி மாம், என்னோடய கை ரொம்ப அழுக்காக இருக்குமா அப்படின்னு சொல்கிறா. டூ டர்ட்டினா ரொம்ப அதிகமாக அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஓகேவா? மதர், வேர் டஸ் த டர்ட் ஸ்டிக் இன் யுவர் ஹேண்ட்ஸ்?
உன் கைகளில் அழுக்கு எங்கே ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? வேர் டஸ் த டர்ட் ஸ்டிக் இன் யுவர் ஹேண்ட்ஸ், அழுக்காக இருக்குன்னு சொல்கிற உன்னோட கையில் அழுக்கு எங்கெல்லாம் ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ருதி, அண்டர் த நெயில்ஸ் இன் த ரிட்ஜஸ், நகங்களுக்கு அடியிலையும் விரல்களுக்கு இடையிலையும். ஓகேங்களா? அண்டர் த நெயில்ஸ், நகங்களுக்கு அடியிலையும், இன் த ரிட்ஜஸ், விரல்களுக்கு இடையிலும் அப்படின்னு அவ சொல்றா. அடுத்தது மதர், அம்மா சொல்றாங்க, எஸ் தீஸ் ஆர் த பிளேசஸ் வேர் த ஜெர்ம்ஸ் ஆர் ஹைடிங். அம்மா சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான் கிருமிகள் எல்லாமே ஒளிஞ்சிட்ருக்கோம். கிருமிகள் ஒளிந்து கொள்வதற்கு ஏற்ற இடங்கள் தான் இது எல்லாமே. அதனால் இந்த இடத்துல கண்டிப்பாக கிருமிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி, இஸ் இட் ஸோ? அப்படியா அம்மா? மதர், அம்மா சொல்கிறாங்க, எஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், இட் இஸ் அ சிம்பிள் ஹேபிட் தட் கீப்ஸ் யூ ஹெல்த்தி. ஆமாம், உன் கையை வந்து சுத்தமாக கழுவ வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை உடல் நலத்தோடு வச்சுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு எளிய பழக்கம் தான் இந்த கை கழுவுதல், ஹேண்ட் வாஷ் பண்ணுறது. நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா இந்த ஒரு சிம்பிள் ஹேபிட் ஹேண்ட் வாஷிங்கை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. மாம் ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்பிளைனிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிம்பிள் ஹேண்ட் வாஷிங் டெக்னிக். உடனே ஸ்ருதியோட அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த கை கழுவுவதோட வழிமுறைகளையும் அதோட முக்கியத்துவத்தையும் அவளுக்கு விளக்கி சொல்கிறாங்க. குட்டீஸ், இந்த டயலாக்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம எங்கேயாவது விளையாடிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், சுத்தமாக கை கழுவணும், சோப்பு போட்டு கை கழுவணும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் சரி, சாப்பிட்டதுக்கப்புறமும் சரி, கையை வந்து நம்ம சுத்தமாக கழுவணும். ஹேண்ட் வாஷ் பண்ணுறது நம்ம உடல் நலத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், லெட்டஸ் டூ, செய்து பழகுவோம். லெட்டஸ் டூ ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங், கை கழுவுதலின் படிநிலைகள். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டோம், ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுல என்னென்ன படிநிலைகள் இருக்குது? ஃபஸ்ட் ஒன், வெட் யுவர் ஹேண்ட்ஸ், நம்ம கைகளை ஈரப்படுத்திக்கணும், தண்ணீரில் நனைச்சி ஈரப்படுத்திக்கணும். அப்ளை இனஃப் சோப், காயின் சைஸ், என்ன சொல்கிறாங்கன்னா தேவையான அளவு சோப்பு போடணும். இல்லைனா இந்த செகண்டில் படத்தில் பாருங்கள், லிக்விட், அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுற லிக்விட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து ஒரு காயின் சைஸ் நம்ம கையில் இருக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ரப் த பாம்ஸ், பாம் அப்படின்னா உள்ளங்கை. உடனே என்ன பண்ணணும்னா உள்ளங்கையை தேய்க்கணும். ரப் த பேக் ஆஃப் ஈச் ஹேண்ட் டுகெதர், ஒவ்வொரு கையோட பின்புறத்தையும் மற்ற கையால் தேய்க்கவும். இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க இல்லையா, நம்ம ஒவ்வொரு கையோட பின்புறத்தையும் இன்னொரு கையை வச்சு தேய்க்கணும். ரப் போத் ஹேண்ட்ஸ் ஹோல்டிங் ஆல் ஃபிங்கர்ஸ் இன்டர்லாக்டு, இரு கைகளோட விரல்களையும் கோர்த்தவாறு தேய்க்கவும். நம்ம ரெண்டு கையோட விரல்களையுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கோர்த்த மாதிரி தேய்க்கணும். ரப் த பேக் ஆஃப் த ஃபிங்கர்ஸ், விரல்களோட பின்புறத்தையும் தேய்க்கணும். ரப் த டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ், விரல்களோட நுனியையும் தேய்க்கணும். ரப் த தம்ஸ் அண்ட் த எண்ட்ஸ் ஆஃப் த ரிஸ்ட்ஸ், கட்டை விரல்களையும் மணிக்கட்டு, ரிஸ்ட்னா மணிக்கட்டு, தம்ஸ்னா கட்டை விரல். ஓகேங்களா? விரல்களோட நுனிப்பகுதியை தேய்ச்சதுக்கப்புறம் கட்டை விரலையும் மணிக்கட்டையும் தேய்க்கணும். ரின்ஸ் போத் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி வித் இனஃப் வாட்டர், அதுக்கப்புறம் போதுமான அளவு நீரை கொண்டு ரெண்டு கைகளையும் கழுவணும். ஓகேங்களா? இப்போ படிநிலைகளை பார்த்தோமா, ஒன்ஸ் ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாமா? ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கைகளை தண்ணீரில் நனைக்கணும், தேவையான அளவு சோப்பு போடணும், உள்ளங்கையை தேய்க்கணும், ஒவ்வொரு கையோட பின்புறத்தையும் மற்ற கையால் தேய்க்கணும், ரெண்டு கைகளோட விரல்களையும் கோர்த்தவாறு தேய்க்கணும், விரல்களோட பின்புறத்தை தேய்க்கணும், விரல்களோட நுனிப்பகுதியை தேய்க்கணும், கட்டை விரல்களையும் மணிக்கட்டையும் தேய்க்கணும், கடைசியாக போதுமான அளவு தண்ணி வச்சு ரெண்டு கையையும் வாஷ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும். சரிங்களா? இந்த ஸ்டெப்ஸ்க்கு பக்கத்துலேயே படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படிலாம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ஒரு சிம்பிளான ஒரு ஹேபிட் தான், இது நம்ம உடம்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங், நம்ம கை கழுவுறதுனால நமக்கு என்ன நன்மைகள்? கில்ஸ் ஆர் ரிமூவ்ஸ் ஜெர்ம்ஸ், கிருமிகளை அழிக்கிறது இல்லைனா வெளியேற்றுகிறது.
lowers the risk of diseases like diarrhea. டயரியா அப்படின்னா வயிற்றுப்போக்கு, ஓகேங்களா? வயிற்றுப்போக்கிற்கான ஆபத்தை குறைக்கிறது. ப்ரிவென்ட்ஸ் ஐ இன்ஃபெக்ஷன்ஸ், கண் தொற்றினை தடுக்கிறது. ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்னா சுவாச தொற்று, சுவாச தொற்றிற்கான ஆபத்தை குறைக்கிறது. நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள், அந்த கிருமிகளை அழிச்சிரும் இல்லைனா வெளியேற்றிரும், வயிற்றுப்போக்கிற்கான ஆபத்தை குறைக்கும், கண் தொற்றினை தடுக்கும், சுவாச தொற்றிற்கான ஆபத்தையும் குறைக்கும். இதெல்லாமே நம்ம கை கழுவுறதுனால நமக்கு ஏற்படுற நன்மைகள். ஸோ எப்போவுமே நம்ம விளையாண்டு வந்ததுக்கப்புறமும் சரி, இல்லை வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் சரி, சாப்பிட்டதுக்கப்புறமும் சரி, டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி, ரெஸ்ட் ரூம் எப்போ போயிட்டு வந்தாலுமே நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஹேண்ட் வாஷ் பண்ணுறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து லெட்டஸ் ட்ரா ஜெர்மி ஹேண்ட், வரைந்து பழகுவோம். ஜெர்மி ஹேண்டுனா கிருமிகள் நிறைந்த கை, ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேண்டு, அதுக்கப்புறம் ஹேண்டில் வந்து கிருமிகள் வரைஞ்சிருக்காங்க, அப்புறம் கலர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன், ட்ரேஸ் யோர் ஹேண்ட் இன் அ ஒயிட் ஷீட் யூஸிங் பென்சில். உங்கள் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க, அதில் வந்து உங்கள் கையை வச்சு ட்ரேஸ் எடுங்க. செகண்ட் ஒன், ட்ரா த பிக்சர்ஸ் ஆஃப் ஸ்மால் ஜெர்ம்ஸ் இன் த ஹேண்ட். செகண்ட் ஒன், அந்த பிக்சரில் காட்டியிருக்க மாதிரியே ஜெர்ம்ஸ் எல்லாமே அந்த ஒயிட் ஷீட்டில் உங்கள் ஹேண்டுக்கு மேலே வரைங்க. தேர்ட் ஒன், கலர் த ஜெர்ம்ஸ். இப்போ மூணாவதாக வந்து நீங்கள் வரைஞ்ச அந்த ஜெர்ம்ஸ்க்கு கலர் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கான ஒரு ஆக்டிவிட்டி, இது சிம்பிளான ஆக்டிவிட்டி தான். கை வந்து உங்கள் கையவே ஒயிட் ஷீட்டில் வச்சு அப்படியே அது மேலே ட்ரேஸ் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ வந்து இது வரைகிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெட்டஸ் ரைட், எழுதி பழகுவோம். கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட், பணித்தாளை நிரப்புக. இந்த இடத்துல நேம்னு இருக்க இடத்துல உங்களோட நேம் ரைட் பண்ணிக்கோங்க. ஜெர்ம்ஸ், கிருமிகள், கிருமிகள் பற்றின ஒரு பணித்தாள் ஒர்க் ஷீட் தான் இது. டூ ஜெர்ம்ஸ் மேக் பீப்புள் சிக், கிருமிகள் மனிதர்களுக்கு நோய்களை ஏற்படுத்துமா? எஸ் ஆர் நோ, ஆமாவா இல்லையா? கிருமிகள் மனிதர்களுக்கு நோய்களை ஏற்படுத்தும். ஸோ நம்ம வந்து எஸ்ஸை வந்து டிக் பண்ணிக்கலாம். கேன் யூ சி ஜெர்ம்ஸ், கிருமிகளை பார்த்திருக்கிறாயா இல்லை பார்க்க முடியுமா? எஸ் ஆர் நோ, ஆம் இல்லை. கிருமிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லைங்களா, அது வந்து நுண்ணுயிரிகள். ஸோ நம்ம பார்க்கல, ஸோ நோ தான் கொடுக்கணும். வேர் ஆர் த ஜெர்ம்ஸ் ஃபவுண்டு, கிருமிகள் எங்கே காணப்படுகின்றன? கிருமிகளை எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம், கிருமிகள் எங்கே காணப்படும்? ஜெர்ம்ஸ் லிவ் எவ்ரிவேர், ஜெர்ம்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். வி கேன் ஃபைண்ட் ஜெர்ம்ஸ் இன் டர்ட்டி பிளேஸ், சுத்தம் இல்லாத, சுகாதாரம் இல்லாத இடத்துல நம்ம ஜெர்ம்ஸை வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? செகண்ட் க்வெஸ்சன், வாட் கேன் ஐ டு டு அவாய்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஜெர்ம்ஸ், கிருமிகள் பரவாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்? வி ஷுட் வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் பிளேயிங், வி ஷுட் வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங். நிறைய சொல்லிகிட்டே போகலாம், ஓகேங்களா? நம்ம ரெஸ்ட் ரூம் போகும்பொழுது வாஷ் பண்ணணும், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சோப் போட்டு வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஜெர்ம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம தடுக்கலாம், ஓகேங்களா? திங்க் ஜோன், சிந்திக்க. ப்ரீத்தி ஆஃபன் பைட்ஸ் ஹர் நெயில்ஸ், இஸ் இட் அ குட் ஹேபிட், கிவ் ரீசன். ப்ரீத்தி வந்து அடிக்கடி நகம் கடிக்கிறா, இது நல்ல பழக்கமா, காரணம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசிங்க பார்க்கலாம், ப்ரீத்தி வந்து அடிக்கடி நகம் கடிக்கிறது நல்ல பழக்கமா? இல்லை, இது வந்து ஒரு கெட்ட பழக்கம். ஏன் அப்படின்னா, நகம் கடிக்கும் பொழுது அந்த நகத்தில் இருக்க அழுக்குகள் எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நிறைய நோய்களை உண்டு பண்ணும் இல்லைங்களா? ஸோ வந்து நம்ம நகம் கடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். ப்ரீத்தி நகம் கடிக்கிறது வந்து கெட்ட பழக்கம். Do you know, உங்களுக்கு தெரியுமா, Global Hand Washing Day is observed on October 15th. உலக கை கழுவும் தினம் எப்போ நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அக்டோபர் 15. உலக கை கழுவும் தினம் எப்போ கொண்டாடப்படுதுன்னா அக்டோபர் 15. Think and discuss, சிந்தித்து கலந்துரையாடு. Arun usually eats food or snacks without washing hands properly.
இஸ் இட் கரெக்ட் கிவ் ரீசன். அருண் வந்து முறையாக கையை கழுவாமல் அவன் உணவையும் ஸ்நாக்ஸ் சிற்றுண்டிகளையும் சாப்பிட்றான், இது சரியா, காரணம் கூறு அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம கையில் இருக்க கிருமிகள் எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நிறைய நோய்களை உண்டு பண்ணும், சரிங்களா? ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது உணவாக இருக்கட்டும் அல்லது சிற்றுண்டி ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நம்ம அந்த படிநிலைகளை பயன்படுத்தி கையை கழுவுனதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அப்போ தான் நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், சரிங்களா? இப்போ அருண் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் அவன் ஃபுட்டையும் ஸ்நாக்ஸையும் சாப்பிட்றது வந்து தவறான செயல். இதோட இந்த லெசனோட பார்ட் 1 வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.